வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மசால் கொண்டக்கடலை சுண்டல் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக டேஸ்டியாக எப்போதும் போல் பண்ணாமல் கொஞ்சம் மாறுபட்ட டேஸ்ட்டில் கருப்பு சுண்டல் வச்சு மசால் சுண்டல் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் பாருங்கள் 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு 4 விசில் விட்டு உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தாளிப்புக்கு 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது மாதிரி பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மேகி மசாலா 1 பேக்கெட், கொஞ்சம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும், கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய்த்தூள், தாளிப்பதற்கு எண்ணெய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து எலுப்பச்சட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், இது வதங்கின உடனே நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் வாசனையாக இருக்கிறதுக்காக. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை வேண்டானாலும் விட்டுடலாம். அடுத்தது ஒரு தக்காளி, இந்த தக்காளி கூடயே காரத்துக்கு சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா போட்டு நல்லா வதக்குவோம். முதல்ல இந்த தக்காளி நல்லா மசியணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். அடுத்தது மேகி மசாலா, இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. இது 1 பெரட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிக்கும்போது வேக வச்ச சுண்டல் அதோட சேர்த்துருங்க. இதில் வெள்ளை சுண்டல் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ஆனால் சத்து வந்து நம்மளுக்கு கருப்பு சுண்டல் தான். ஸோ சாப்பிடாத குழந்தைங்களும் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2-3 நிமிஷம் அப்படியே வைங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவோட மிங்கிள் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மசாலாவோட மிங்கிள் ஆயிருச்சு, சூப்பராக வாசனையும் கமகமன் இருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். இன்னும் கூட நீங்கள் வதக்கும் போதே கேரட்டு, மாங்காய் துருவல் இந்த மாதிரியும் கூட நீங்கள் வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் பட்டாணியும் வேக வச்சு போட்டுக்கலாம். ஸோ அந்த வாசனை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மசால் நல்லாவே வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஹோட்டலில் நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான மசால் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.